கொரோனாவுக்கு மருந்துன்னு சொல்லி உயிரோட ஓடுற பாம்பை எடுத்து நர நரன்னு கடிச்சு தின்னது. அதற்கடுத்து தனக்கு கொரோனா வந்துட்டு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பின்னாடி தனிமைப்படுத்துறதுக்கு வீட்டில் தனி அறை இல்லாதனால வீட்டுக்கு முன்னாடி இருந்த மரத்து மேலே ஏறி தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிட்டது அப்படின்னு ஒரு சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் தொடங்கி இப்போ வந்து ஸ்கூல் எல்லாத்துலேயுமே ஆன்லைன் கிளாஸஸ் மூலமாக தான் வகுப்புகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸஸ் மூலமாக மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த ஆசிரியர்கள் இப்படின்னு ஏற்றுக்கிற முடியாத கொடூரமான சம்பவங்கள் வர இந்த கொரோனா காலகட்டங்களில் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சுவாரஸ்யமான வினோதமான கொடூரமான சம்பவங்கள் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு தொகுப்பாக தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் கிளார், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரக்கு கப்பல். ஃபர்ஸ்ட் சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த கொரோனா நோய்க்கு மருந்துன்னு சொல்லிட்டு உயிரோடு இருக்கிற பாம்பை கடிச்சு தின்னது. உலக நாடுகளே கொரோனா நோய்க்கு வந்து மருந்து கண்டுபிடிக்க முடியாமல் அப்படி திக்கி திணறிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இங்கிலீஷ் மெடிசன், ஒரு பக்கம் சித்த மருத்துவம், இந்த ரெண்டு பேரும் மாற்றி கொரோனாவுக்கு வந்து மருந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இன்ன வரை இதுதான் ப்ராப்பர் மெடிசன் அப்படின்னு கண்டுபிடிச்ச மாதிரி இல்லை. இந்த நிலையில் மதுரை வாடிப்பட்டியை சேர்ந்த ஒரு இளைஞர், அவருக்கு வந்து ஒரு விவசாயம் பண்ணுறவர், அவருடைய பெயர் வந்து வடிவேலு. அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, கொரோனாவுக்கு மருந்து இந்த பாம்பை கடித்து சாப்பிட்றதான் அப்படின்னு சொல்லிட்டு உயிரோடு ஓடுற பாம்பையே எடுத்து அவர் பாட்டுக்கு கடித்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த ஒரு வீடியோ வந்து இணையதளங்களில் வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. அதற்கடுத்து இவருக்கு என்ன ஆச்சு, இவரை என்ன பண்ணினாங்க கவர்மெண்ட் அப்படிங்கிறது தெரியலை. ஸோ இதை பற்றினா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கொரோனா வந்து உலகத்தில் எக்கச்சக்க விஷயங்களை வந்து புரட்டி போட்டிருக்கு. அப்படி புரட்டி போட்ட ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, உலகத்தின் நம்பர் ஒன் பணக்காரரையே இது வந்து மாற்றி டிசைட் பண்ணியிருக்கு. ரொம்ப காலங்களாக நமக்கு தெரிஞ்சது யார் அப்படின்னு பார்த்தா பில்கேட்ஸ். அவர் தான் உலகின் நம்பர் ஒன் பணக்காரர் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவரை வந்து பின்னுக்கு தள்ளி முதலிடம் பிடிச்சது யாருன்னா அமேசான் நிறுவனத்துடைய ஜெஃப் பிசோஸ். அவர் எப்படி முன்ன வந்தார் அப்படின்னு பார்த்தா, இந்த இ வணிக சேவை மூலமாக, அதாவது இந்த ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு அதிகமாக ஆனது. இப்போ யாருமே கடைகளுக்கு போயோ ஷோரூம் போயோ பொருட்களை வாங்குறதில்ல, ஆன்லைன் மூலமாகவே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டதுனால இந்த அமேசான் நிறுவனம் அளவுக்கு அதிகமாக வளர்ச்சி அடைந்து இந்த ஜெஃப் பிசோஸ் தான் உலகத்தின் நம்பர் ஒன் பணக்காரராக அவர் வந்து மாறினார். இந்த கொரோனா காலகட்டங்களில் அந்த ஆன்லைன் வர்த்தக நிறுவனங்களுமே மிகப்பெரிய ஒரு சரிவை சந்தித்தது. ஸோ இந்த அமேசான் நிறுவனமே எக்கச்சக்கமாக ஒரு சரிவை சந்தித்ததுக்கு பின்னாடி உலகத்தின் நம்பர் ஒன் பணக்காரராக யார் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தா, பெர்னார்டு அர்னால்ட் அப்படிங்கிறவர். இவர் வந்து லூயிஸ் குயிட்டன் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தினுடைய தலைவர். ஸோ இவர் தான் இப்போதைக்கு உலகின் நம்பர் ஒன் பணக்காரர், பெர்னார்டு அர்னால்ட். அவர் தான் உலகின் நம்பர் ஒன் பணக்காரர். அடுத்து உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் பிரபத் யாதவ். இவர் வந்து தன்னுடைய தாய் இறந்த செய்தியை கேள்விப்பட்டதுக்கு பின்னாடியுமே 15 கொரோனா பேஷண்ட்டுகளை ஹாஸ்பிட்டலில் பாதுகாப்பான முறையில் சேர்த்துட்டு அதற்கடுத்து தான் போய் தன்னுடைய தாயினுடைய இறுதி சடங்குகளெல்லாம் இவர் செஞ்சுருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அந்த இறுதி சடங்கெல்லாம் முடித்த அடுத்த நாள்லேயே இவர் வந்து தன்னுடைய பணிக்கு திரும்பிட்டார். அதாவது இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுற பணிக்கு திரும்பிட்டார். இந்த கொரோனா காலகட்டங்களில் நம்மளை வந்து எல்லோரும் என்ன கேட்டுக்கிறாங்கன்னா, சேஃப்டியாக வீட்டில் மட்டும் நீங்கள் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க மத்தியில் இவங்களுடைய வேலை எவ்வளவு ஒரு கடினமானதுன்னு தெரியும். ஸோ இவங்க வேலையில் இவங்க எந்த அளவுக்கு சின்சியராக இருக்கிறாங்கன்னு பாருங்கள். ஸோ அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்டை நம்ம வந்து கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமையும் கூட. கொரோனா காலகட்டமாக இருக்குது, எந்த காலகட்டமாக இருக்குது, ஒரு சில பொருள்களுடைய மவுசு வந்து எப்போவுமே குறையறதில்ல. அப்படி ஒன்று என்னன்னு பார்த்தா வைரக்கல். ஹாங்காங்கில் ஒரு வைரக்கல் வந்து 213 கோடி ரூபாய்க்கு ஏலம் போயிருக்கு. அந்த வைரக்கல் வந்து இளஞ்சிவப்பு நிறத்தில் உள்ள ஒரு அரிதான வைரக்கல்லாம் 213 கோடி ரூபாய்க்கு ஏலம் போயிருக்கு. நார்மலாகவே வைரக்கற்கள் எல்லாமே கோடிகளில் தான் ஏலம் போகும். அப்போ இது வந்து இந்த 213 கோடி ரூபாய்க்கு ஏலம் போகிறதுக்கு அப்படி இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, நார்மலாக வைரக்கற்கள் வந்து மேக்ஸிமம் ஒரு சில சின்ன சின்ன டேமேஜ்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த வைரக்கல்ல எந்தவித சின்ன குறைபாடு கூட இல்லாமல் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதற்கடுத்து இந்த நிறம், இந்த இளஞ்சிவப்பு நிறம் வந்து வைரக்கற்களையே ஒரு அரிதான நிறம், இது வந்து அதிகமாக எல்லாருக்குமே கிடைக்காது, ஒரு ரேரான கலர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இரண்டு காரணங்கள் தான் இந்த வைரக்கல் வந்து 213 கோடி ரூபாய் வரை ஏலம் போனதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அமெரிக்காவைச் சேர்ந்த பிளேக் வுல்ஃப் அப்படிங்கிற ஒரு மாணவர் தான். இவர் என்ன சாதனை பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, கிண்டர் கார்டனில் இருந்து தன்னுடைய பள்ளிக்காலம் முடிகிற வரை இவர் வந்து ஒரு நாள் கூட லீவ் எடுத்ததில்லையா. கிண்டர் கார்டன்னா அந்த எல்கேஜி, ப்ரீகேஜி, யூகேஜி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பள்ளியினுடைய ஆரம்ப ஸ்டேஜில் இருந்து அந்த கிண்டர் கார்டன் வகுப்புகளில் இருந்து பள்ளிக்காலம் முடிகிற வரை ஒரு நாள் கூட இவர் லீவை எடுத்ததில்லையா. இவருக்கு ஆரம்பத்தில் வந்து விடுமுறை எடுக்கிறதுக்கு எண்ணம் தோன்றியிருக்கான். ஆனால் அதற்கடுத்து பள்ளிகளினுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சதுக்கு பின்னாடி இவர் வந்து ஒரு நாள் கூட லீவே எடுத்ததில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ நம்மளுடைய 2K கிட்ஸ் வந்து ஒரு முழு கல்வியாண்டையுமே விடுமுறையில் கழித்து ஆல் பாஸ் ஆனவங்க மத்தியில் இது வந்து வேறு வழி இல்லாமே அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. இதை வந்து நம்ம குறையவும் சொல்லலை. ஸோ இப்படி இருக்கிற காலகட்டங்களுக்கு மத்தியில் ஒரு நாள் கூட லீவே எடுக்காமல் தன்னுடைய பள்ளிக்காலம் முழுவதையுமே கழித்த மாணவர் யாருன்னு பார்த்தா அமெரிக்காவை சேர்ந்த பிளேக் வுல்ஃப்.
அடுத்து நம்ம பார்க்க போகிற சம்பவம், ஒரே ஒரு பயணியோட பறந்த ஒரு விமானம். அதாவது மும்பையிலிருந்து துபாய்க்கு ஒரு ஃப்ளைட் போயிருக்கு. அந்த ஃப்ளைட் வந்து எமிரேட்ஸ் ஃப்ளைட்டு. அதில் வந்து 360 பேர் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ளைட்டு. அந்த ஃப்ளைட்டில் கோல்டன் விசாவில் ஒரே ஒருத்தர் வந்து பறந்துருக்கிறாரு. அப்போ 360 பேர் கொண்ட ஃப்ளைட்டில் ஒரே ஒருத்தர் தான் ட்ராவல் பண்ணியிருக்காருன்னா, அந்த ஃப்ளைட் டிக்கெட் வந்து லட்சங்களில் கோடிகளில் இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் நினைக்க வேண்டாம். அந்த ஃப்ளைட் டிக்கெட்டினுடைய ரேட் வந்து 18,000 ரூபாய். சரி, 18,000 ரூபாயில் இவர் எப்படி பறந்தார் அப்படின்னு பார்த்தா, நார்மலாகவே இந்தியாவிலேருந்து துபாய்க்கு போகிற எல்லா ஃப்ளைட்டுகளையுமே அவங்க வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. யாருமே இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து எல்லா நாடுகளுமே கண்டிஷன் போட்டுட்டாங்க. ஸோ அதையும் தாண்டி இவர் எப்படி பறந்தார் அப்படின்னு பார்த்தா, இவர் வந்து கோல்டன் விசா வச்சுருந்துருக்காரு. ஸோ இவரை வந்து மறுக்க முடியாது, இவர் அனுமதிச்சே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் 360 பேர் போகிற ஃப்ளைட்டில் ஒரே ஆள் ட்ராவல் பண்ணி போயிருக்காரு. இந்த கோல்டன் விசாவை பற்றினா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொரோனா வந்துருச்சு, லாக்டவுன் போட்டாச்சு, எல்லா இடங்களையுமே அடைச்சிட்டாங்க, பள்ளி கல்லூரிகள் எல்லாமே ஆன்லைன் கிளாஸஸ் மூலமாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு நிலையில் தான் இந்த ஒரு கொடூரமான சம்பவங்களுமே நடந்துகிட்ருக்கு. அதாவது PSBB அப்படிங்கிற ஒரு பள்ளி, அது வந்து ஒய்ஜி மகேந்திரன், நடிகர் ஒய்ஜி மகேந்திரன் நடத்தக்கூடிய ஒரு பள்ளி. அந்த பள்ளியினுடைய ஆசிரியர் ராஜகோபாலன் அவர் வந்து ஆன்லைன் கிளாஸஸில் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த ஒரு வழக்கில் அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இப்போதைக்கு எல்லாருமே வகுப்புகளுக்கு சென்று அது வந்து பாடம் கவனிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் ஆன்லைன் கிளாஸஸில் இப்படி ஒரு கொடூரமான சம்பவங்கள் நடந்தது உண்மையிலேயே ரொம்ப ஒரு வேதனையாக இருக்குது. இதையும் விட இன்னும் மிக முக்கியமான ஒரு அதிர்ச்சியான சம்பவங்கள் என்ன ஒன்றுனா, நிறைய மாணவிகள் இதை தொடர்ந்து முன்னாள் மாணவிகளாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் நிறைய பேர் நான் படிக்கும்போது எனக்கு இந்த மாதிரியான பாலியல் தொந்தரவு ஆசிரியர்கள் மூலமாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சியாக ஏற்றுக்கிற முடியாத ஒரு தகவலாக இருக்குது. ஸோ இதை வந்து அரசாங்கம் கவனத்தில் கொண்டு போய் இந்த மாதிரியான ஆசிரியர்களை வந்து களை எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு சில தகாத ஆசிரியர்கள்னால நிறைய ஆசிரியர்களுடைய நன்மதிப்புமே கெட்ட பேராகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஆசிரியர்களை அந்தந்த பள்ளி நிர்வாகமே முன்ன இருந்து எடுத்து அவர்களை வந்து களை எடுக்கணும். அரசாங்கமும் இதுக்கு வந்து தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்கணும். ஆகாயத்தில் நடந்த திருமணம், அதாவது மதுரையிலேருந்து தூத்துக்குடிக்கு ஒரு ஃப்ளைட் வந்து ட்ராவல் ஆயிருக்கு. அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண 2 மணமக்கள் அவங்க வந்து ஆகாயத்திலேயே நம்ம கல்யாணம் நடக்கணும். இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். என்னுடைய திருமணம் இங்கே நடந்தது, என்னுடைய திருமணம் இந்த இடத்துல நடந்தது, நம்ம பெருமையாக பேசிக்கிறோம்ல அந்த மாதிரி, என்னுடைய திருமணம் ஆகாயத்தில் நடந்தது அப்படிங்கிற மாதிரி பேசணுன்றதுக்காக ஃப்ளைட்டில் பறக்கும் போதே அவங்க வந்து திருமணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து சோசியல் மீடியாவில் அளவுக்கு அதிகமாக பேசப்பட்டதுக்கு பின்னாடி அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண ஊழியர்கள், பணிபுரிந்த ஊழியர்கள் எல்லாரையுமே அந்த ஃப்ளைட் நிறுவனம் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களாம். தன்னுடைய திருமணம் வந்து சாதனை திருமணமாக இருக்குன்னு நினச்சவங்களுக்கு அவங்களால ஏற்பட்ட சோகம், அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண ஊழியர்கள் எல்லாருமே சஸ்பெண்ட் ஆனது ஒரு சோகமான சம்பவம். வீடியோவோட லென்த்து அதிகமாக வந்ததுனால நம்ம இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம். இதனுடைய தொடர்ச்சியாக பார்ட் 2 வந்து கூடிய சீக்கிரமே உங்களுக்காக நான் வந்து போடுறேன். இதே மாதிரியான வினோதமான கொடூரமான அதிசயமான சம்பவங்களை நம்ம வந்து பார்ட் 2 பார்ப்போம். நிறைய புதுமையான விஷயங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சரக்கு சேனலில் ட்ராவல் பண்ணுங்கள்.